افتحي عينك افتحيها كويس بطل عيونك خلاص روحي గద్దమ్మవని గద్దమ్మ விசாதா எனக்கும் 5-6 வருஷமா நான் இங்க தான் இருக்கேன் எனக்கு இங்க வேலை செய்ய முடியாம போனதும் திரும்பவும் ஊருக்கே போயிட்டேன் மறுபடியும் கஷ்டம் வெளிநாட்டுல என் மக வேலை பார்க்கறான்னு வீட்ல பெருமையா நினைக்கறாங்க ஆனா நாம இங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும் உன் பேர் என்ன அஸ்வதி அரபுக்காரங்க வீட்டுக்கு போனா உன் பேரை மாத்திடுவாங்க அவங்களுக்கு தோணுனத கூப்பிடுவாங்க இல்ல கதம்மான்னு கூப்பிடுவாங்க எந்த ஊரு நீ சேலம் பக்கத்துல மேட்டூர் நான் கோயம்புத்தூர் பக்கத்துல கணபதிபுரம் எப்ப வந்தீங்க இன்னைக்கு காலையில நீங்க வந்ததும் ஸ்பான்சருக்கு தெரியுமா ஃளைட் ஏறிறதுக்கு முன்னாடி விசா தந்த உஸ்மான் பாய் ஃபோன் பண்ணிருந்தாரு அவரும் ஸ்பான்சரும் ஏர்போர்ட்டுக்கு வரணும் சொன்னாங்க வருவாங்க நம்மள காக்க வச்சி தான் வருவாங்க சில நேர 1-2 நாள் வராம கூட தவிக்க விட்டுருவாங்க இங்க எல்லாம் அவங்க இஷ்டம்தான் எந்த ஸ்பான்சர் எப்ப வருவான்னு கடவுளுக்கு தான் தெரியும் வா நம்ம போய் அங்க உட்கார்லாம் அவங்களும் கதாமா தான் வேற வேற நாட்ல இருந்து வந்திருக்காங்க நீயும் இப்போ எங்கள்ள ஒருத்தி தான் வேலக்காரி ஏர்போர்ட்ல இருந்து வெளியில போனதும் நம்ம ஊர் மாதிரி பொண்ணுங்க புடவையில சவுதியில நடமாட முடியாது முஸ்லிம் இல்லனாலும் இங்க பர்தா போட்டாகணும் இதா இந்த ஊர் சட்டம் இந்த இத போட்டுக்கோ இங்க பொட்டு கூட வைக்க கூடாது அழிச்சிரு அவசரப்பட்டு நீங்களா ஒரு முடிவு பண்ணாதீங்க நல்லா நிதானமா பாருங்க ப்ளீஸ் ரியாவுல இருந்து தமாம் போற ரோட்ல பாடி கிடைச்சதா போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு பாஸ்போர்ட் ஐடி எதுவுமே சம்பவ இடத்துல கிடைக்கல இப்படி ஏதாவது ஒன்னு கிடைச்சிருந்தா கூட
பாடிய சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். எப்படியும் கிடைச்சி ரெண்டு மூணு மாசம் இருக்கும்ல? ஆ இருக்கும். இடது கையில ராமுனு இந்தியில பச்சை குத்தி இருக்கு, அதை வச்சுதான் தோழர இந்தியன்னு முடிவு பண்ணிருப்பாங்க. பெங்காலியோ யூபியோ பீகாரோ யாரா இருந்தாலும் அடையாளம் தெரியாம இங்க செத்தா அவங்கள இவங்க கூப்பிடுறது அன்னோன் இந்தியன். போட்டோ பார்த்து சந்தேகம் வந்தது உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு அவன் மூக்குக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும், இவனுக்கு அது இல்ல. மச்சம் இல்லைன்னு மேலோட்டமா முடிவு பண்ணிடாதீங்க, உடம்பு முழுக்க தரவா செக் பண்ணிடலாமே. நல்லா ஊத்து பார்த்தா மட்டும் இல்லாதது இருக்கவா போகுது? ரசாக் சாருக்கு சொந்தமா பிசினஸ் கடன் இருக்குல்ல, கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இதெல்லாம் ஏன் எடுத்து செய்றீங்க? கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா இவரை தேடி இங்க யாரும் வரலன்னா நாங்களே அடக்கம் பண்ணிடுவோம். உண்மைதான். இருந்தாலும் ஏதோ ஒரு ஊர்ல தோழரோட அழைப்புக்காகவும் அவர் அனுப்புற பணத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. மூணு நாலு மாசம் பணம் அனுப்பலன்னா குடும்பத்தை மறந்து கல்ஃபில் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாருன்னு இவர் அவங்க தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. பெற்றவங்களோட சாபத்துக்கு என்னைக்கும் பிள்ளைங்க ஆளாகக்கூடாது, அதுக்கான முயற்சி தான் ரமேஷ். கொஞ்சம் சீக்கிரமா வா, உனக்கு உதவி பண்ணப்ப என் வேலையை தொலைக்க சொல்றியா? கம்பெனில இருந்து ரெண்டு தடவை போன் வந்துருச்சு, ஒரு ஹோம் டெலிவரி வேற இருக்கு. என்னாச்சு, யார் பாடினு தெரிஞ்சதா? முகத்துல இப்ப மச்சம்தான் பிரச்சனை. என்னது? போட்டோல அடையாளம் காட்ட வந்தவன் இப்ப என்னடான்னா மச்சத்துல குறை இருக்குன்னு கொலையா கொள்றான். ரசாக் ரசாக் இரு இரு இரு, இப்ப எதெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சானோ? உள்ள நீங்க தெரியலேன்னு சொன்னாலும் உங்க மனசாட்சி உங்களை உறுத்துச்சு தானே? அப்போ நான் தேடி வந்த தோழர் தானே அது? செத்தவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? தமாம்ல இருந்து ரியாத்துக்கு டாக்ஸி எடுத்துட்டு வந்திருக்கேன். 150 ரியால் யார் தருவா? நீ தான் தரணும். 150 ரியாலா? டாக்ஸி எங்க அப்பனோடது இல்ல ரசாக்கு. நீ கொடுத்த போட்டோ இருக்குல்ல, அது யார் பாடின்னு தெரிஞ்சா நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவங்களும் டாக்ஸி எடுத்துட்டு வந்தாங்கன்னா நீயே செட்டில் பண்ணிடு மட்டுமா? இப்போ என்னென்னாச்சு? 150 ரியால் கொடுத்தோன்னா சமாதானம் ஆயிட்டாங்கல்ல? காசு என்ன பெரிய விஷயமா? இன்னைக்கு போனால் நாளைக்கு வரப்போகுது. வறுமையில் தான் பணத்தோட அருமை தெரியும். ரசாக்கண்ணே, நாம ஊர் விட்டு ஊர் வந்து இப்படி கஷ்டப்படுறது எதுக்கு? நாலு காசு சம்பாதிக்க தானே? குடும்பத்துக்கு செலவு பண்ண வேண்டிய காசை இப்படி ஊருக்கெல்லாம் இறக்கிறீங்களேண்ணே? அப்படி இல்லை வரதா, என் குடும்பம் மாதிரி நினைச்சு இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். ஓ, நான் எதுவும் சொல்லல. எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. அஜிச்சு, அம்மா இன்னைக்கு இந்தியாவுக்கு திரும்பி போறேன்னு சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம், ஹலோ. இங்க பாருங்க, காலையில இருந்து அம்மா பெட்டி படிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. நீங்க எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க? எப்பவும் போல லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கும் அம்மா கிளம்புறப்பதான் வருவீங்களா? நான் வந்துகிட்டே இருக்கேன். சரினா, அம்மாவ டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. சலீம் கிட்ட பேசுனேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கானா. நீங்க வேகமா வாங்க. டே ரசாக்கோ, நம்ம பக்கத்து வீட்டு மும்தாஸ் இல்ல, அவ என்கிட்ட குங்கும பூ வேணும்னு கேட்டா, நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் நல்ல பேரிச்சம்பழம் கிடைச்சா வாங்கிட்டு வா. சவுதியில இருந்து ஏதாவது விசேஷமா வாங்கணும்னு இன்னைக்கு கூட காலையில போன்ல பேசும்போது ஜமீலா தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். விமானத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, நீ பாட்டுல சாவகாசமா இருந்துராத, நேரத்துல கிளம்பி வா. அம்மாவுக்கு உன் பக்கத்துல உட்காந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கிறேன். நீங்க போன வைங்க, கொஞ்ச நேரத்துல வர்றேன். டேய் வரதா, நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஹலோ, எப்போ, என்ன சொல்றீங்க? இதோ கண்டிப்பா இப்ப வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். டேய் வரதா, ஃப்ரைடே மார்க்கெட்லாம் போக வேண்டாம், நாம் நேராக செனாய்க்கு போகலாம். ஏன், எதுக்காக? அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் யாரோ மேலேருந்து கீழே விழுந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாம். பாவம், அங்கே போய் ஒரு எட்டு தலையை காமிச்சிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன சொன்னோம் புரிஞ்சிக்க வேண்டாம், தண்ட சோறு. அஜிஜோ, என்னாச்சு? நல்லா மாட்டிக்கிட்டேன் சார், கஷ்டப்படுறாங்க, பாவம் நினச்சி உதவி செய்ய போய் இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். எப்படியாச்சு? மேல வந்து கீழே விழுந்துட்டேன். அம்மா கடவுளே,
சாமே, எல்லாரும் என்ன கூடி வேடிக்கை பார்த்து என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு. வலி தாங்க முடியல. வலியால இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு, எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. இந்த ஆளு கிட்ட ஒரு ஐடி கூட இல்ல, கூட போனா நாங்க மாட்டிக்குவோம். உங்களுக்கு தானே சார் டாக்டர்ஸ் கிட்டயும் போலீஸ் கிட்டயும் நல்ல பழக்கம் இருக்கு. என்னது அண்ணா, தேவையில்லாம இல்ல தலையிடாதீங்க, நாங்க அவசரமா இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். வாங்க போலாம். எந்த ஆவணமும் இல்லைன்னா எப்படி ஒரு வேலைக்கு சேர்த்துட்டீங்க? ஒரு உதவி பண்றான்னு போய் இப்படி ஆயிடுச்சு. ஆள் அதிகமா தேவைப்படும் போது இப்படி ஏதாவது தப்பு நடந்துருது. பாஸ்போர்ட் விசா இல்லாம யாரு வேலைக்கு வந்தாலும் நம்மளால கஷ்டத்துக்கு ஒருத்தர் பொழைக்கிறாங்களான்னு விட்டுறது. உயரமான இடத்துல வேண்டாம், எனக்கு தலை சுத்தன்னு சொன்னேன், ஆனா அவங்க கேட்கல சார். பெரியவரோட பேர் என்ன? சாந்து பாஷா. என்ன எப்படியாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க சார். எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா அங்க காடு கரையெல்லாம் யாரு பாத்துக்குவா? ஆடுகளை எல்லாம் ஜமீல் தாத்தா பாத்துக்கறேன்னாரு, அதனாலதான் பாட்டி இங்க வந்தேன். இப்ப போயிட்டு இன்னொரு தடவை வரேன். அப்பா சீக்கிரம் வருவாருன்னு நினைக்காதீங்க, அவர் லேட்டா தான் வருவாரு. நம்ம வீட்டு வேலைனா எப்பவும் லேட்டா தான் வருவாரு. இதுவே ஊருக்கு வரணும்னா முத ஆளா நிப்பாரு. உன் மாமனாரும் அப்படித்தான் இருந்தாரு. சொந்த வேலைங்க எவ்வளவு இருந்தாலும் ஜனங்கன்னா ஓடிடுவாரு. சொந்த ஊர்ல அப்படி இருந்தா ஓகே, இங்க வந்து அப்படி இருந்தா எப்படி? இப்ப கூட பாருங்க, உங்களை ஏர்போர்ட் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரல பாருங்க. என்ன பண்றது, அப்பா எப்படியோ பிள்ளையும் அப்படி, நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த பெட்டியை கொஞ்சம் ஒழுங்கா கட்டு சலீம், நான் ட்ரை பண்ண ஆனா வரல. 7 மணிக்கு தான ஃப்ளைட். ஆமா, அம்மாவை கூட்டிட்டு நான் தான் போகணும்னு நினைக்கிறேன். ரசாக்கண்ணனுக்கு வெயிட் பண்றது வேஸ்ட். ஏர்போர்ட்ல ஃபார்மல் டெஸ்ட் நிறைய இருக்குமா? ரசாக்கண்ணனை வேணா நான் ஏர்போர்ட்டுக்கு நேரா வர சொல்லிடுவா? டேய் நீ வாய மூடுற சலீம், நான் என் புள்ள முகத்தை பார்க்காம இந்த வீட்ல இருந்து போகவே மாட்டேன். நல்லா சொன்ன போ. விமானம் இது இல்லன்னா இன்னொன்னு இருக்கு. அடுத்த மழை வரதுக்குள்ள வீட்டு வேலையை முடிச்சிடலாம்னு அப்பா சொன்னார். இதே தான் 8 வருஷமா சொல்றாரு, இன்னும் தளம் கூட போடல. எல்லாம் சரியாயிடும் மருமகளே. என் பிள்ளைய சும்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காத. அம்மா போற நேரத்துல கூட என்ன பத்தி கோல் மூட்டாம இருக்க முடியலையா? சரினா, உன்னை பத்தி யாருடா குறை சொல்ல முடியும், எல்லாம் உன் மேல உள்ள பாசம்தான். அது சரிதான், என் பொண்டாட்டியோட பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதா? வீடு குழந்தை சோறு தண்ணி எல்லாத்தையும் மறந்து பொது சேவை பொது சேவைன்னு அடுத்தவங்களுக்காக உதவி செய்யறப்பெல்லாம் கூட என் மனசு நோகிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுனது இல்ல இல்லைங்களா பொண்டாட்டி? இப்பவே நேரம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். வாங்க. சென்னைக்கு போனதும் டாக்டர் சீனிவாசன் போய் பாருங்க, மறக்காம பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணிக்கங்க. டேய் அம்மா, உன்னை ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன்டா. மறுபடியும் என் பிள்ளைய நான் எப்போ பார்க்க போறனோ. என்னம்மா இப்படி கிளம்புற நேரத்துல சின்ன பிள்ளையாட்ட கண்ண கசிட்டு நிக்கிற, என்னையும் சங்கடப்படுத்துற நீ. எனக்கு ஏதாவது நான் வந்துடுடா. சரி வாமா. எனக்கும் தெரியுது, ஆனா சட்டத்துக்கு தெரியலையே. 30 வருஷம் எங்க மாடா உழைச்சு என்ன பிரயோஜனம்? என் பையனை நான் தொலைச்சிட்டேனப்பா. எனக்கு விசா அனுப்பி வர சொன்னா, ஆனா இப்போ வந்த இடத்துல என் பையன் ஜெயில கஷ்டப்படுறத பார்க்க என் மனசு தாங்கலப்பா. எம்பசியில் இருக்கிற நண்பர்கள் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் கைக்கு வந்துட்டா தோழர் வெளியே வந்த மாதிரி. எங்களுக்காக நீ எங்கெல்லாமோ அலையிறப்பா, நிறைய செலவாகும். என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான்ப்பா, வாங்கிக்க. ஏன்பா என்னை பிரிச்சு பாக்குறீங்க? நானும் உங்க புள்ள மாதிரி தானே, இது உங்க பாக்கெட்லேயே இருக்கட்டும். அப்பாவுக்கு குடிக்க ஏதாவது கொடு. வேண்டாம் ரசாக்கு, இப்ப நான் எதையும் குடிக்கிற மனநிலையில இல்ல. கடையில ஸ்டாக் எல்லாம் தீந்து போச்சு, போன முறை போட்டதுக்கு இன்னும் பணம் தரல. தந்துடலாம், அந்த 100 ரியால் ரீசார்ஜ் கூப்பன் எடுங்க. கடையை நீ கண்டுக்காம இப்படி நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லை ரசாக். தமாம்ல இருந்த கடையோட கதி தெரியும்ல,
அது மாதிரி இதையும் மூட வேண்டியிருக்கும். பின்னாடி என்ன தப்பு சொல்லக்கூடாது. ஊரில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யணுன்னாலும் இங்கே கிடைச்சாதான் தானம் பண்ண முடியும். இந்தா. ஆ, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஒரே கூப்பனா வேண்டாம், 250 எடுத்துக்கொடு. ரெண்டாவா? எதுக்கு? எப்படியும் சாயந்தரத்துக்குள்ளே ஊர்க்காரங்களுக்கு பேசி தீர்த்துருவேன். ரெண்டாக இருந்தாலும் ஒன்று தான், 2000 உன் கணக்கு. எப்படி இருக்கு? என்ன சார் சுவாரஸ்யமே இல்லாமல் எழுதி வச்சிருக்கீங்க? நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட இல்லை, ஏதோ டிடெக்டிவ் நாவல் படிக்கிற மாதிரி இருக்கு. இங்க கொஞ்சம் உப்புக்காரம் சேர்த்தா தானே சுவாரஸ்யமா இருக்கும். உண்மையான விஷயத்தை எழுதுனா பரிசுங்க அடிதான். யதார்த்தத்தை இங்க ஒருத்தரும் விரும்புறது இல்லை. ஆ, நல்லா புரியுது. கதை கவிதை எழுதி தோத்து போனவங்க தான் வேற வழியே இல்லாம ஜேர்னலிஸ்ட் ஆகுறாங்க. உங்க யூகம் கற்பனை எல்லாம் ஏன் சார் இப்படி? அப்பாவி மக்கள் மேல திணிக்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சரியா? தலைநகரில் கற்பழிக்கப்பட்ட பொண்ணை பற்றி தலைப்பு செய்தியாக போட்டு விளம்பரப்படுத்துறீங்க, சரி. அதே கடலூரில் நடந்தால் மட்டும் கடைசி பக்கத்தில் கண்ணுக்கு தெரியாமல் போடுறீங்களா? ஏன்? ஏன்னா கேட்க ஆள் இல்லை. சுரேந்தர் ஸ்பான்சர் அடித்தது தான் உரிமைக்காக, ஆனால் அதை நீங்கள் மறைச்சு பொய் தானே எழுதுனீங்க. ஓ, அதுவா? உங்களுக்கு இது சாதாரண விஷயமா? சுரேந்திரன் தண்டனை முடிச்சு ஊருக்கே போனாலும் அவளோட இவன் சேர முடியாது. ஏன்னா அவள் போயிட்டா? ஹே, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் சுரேந்திரன் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கதைக்கு வேல்யூவே இருக்காது. இதுக்கு மேல இங்க நான் ஒரு 10 நிமிஷம் இருந்தேன்னா சொல்ல முடியாது, என்னையும் உங்களை மாதிரி மாத்தினாலும் மாத்திருவீங்க. எதுக்கு வம்பு? நான் கிளம்புறேன். ஏ, ஒரு நிமிஷம். ஒரு புது நியூஸ் கிடைச்சிருக்கு. பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ தான் ஃபர்ஸ்ட் படிக்க போற. புரேடால அரபி வீட்டில் இருக்கிற ஒரு கதாமாவோட கதை இது. அங்கிருந்த நகையும் பணத்தையும் திருடிட்டு 2 நாளைக்கு முன்னாலேயே எஸ்கேப் ஆயிட்டதா தகவல். இதோ இதான் அந்த பொண்ணு. பேரு அஸ்வதி. உங்களுக்கு தெரியுமா? இல்லை. இவளோட முகத்தையும் இந்த சிரிப்பையும் பார்த்தா கண்டிப்பாக இவ ஒரு தமிழ் பொண்ணாக தான் இருக்கணும். இந்த பொண்ணை பார்த்தா திருடுற பொண்ணு மாதிரியா இருக்கு. பாலைவனத்தோட எழில் மாறினாலும் இந்த மனுஷனோட குணம் மட்டும் மாறவே மாறாது, எத்தனை புரட்சியாளர்கள் வந்தாலும். அது சரி. பேரும் பாஸ்போர்ட்ல இருக்க டீட்டெயிலையும் மட்டும் வச்சு ஒரு கதையை உருவாக்க முடியாது. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இந்தாங்க, ஹெல்ப் ப்ளீஸ். பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இதையும் ஒரு கதையை எழுதி டிடெக்டிவ் நாவல் ஆக்கிடாதீங்க. என்ன, கதையில் இல்லாத கதாபாத்திரங்களெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.